வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் போன ப்ரோக்ராமில் கடைசியாக ஒரு கேள்வியோடு நிப்பாட்டினேன் சரிங்களா அது எது சம்மந்தமானதுங்கிறத ஹிண்ட்லாம் கொடுத்துருந்தேன் தட்டை பயன்படுத்தி கேள்வியையும் ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டென்ஸையும் நீங்கள் வந்து இணைச்சி ஒரு கேள்வியாகவே உருவாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வாட்டில் பார்த்தோம் இதே கிளாஸில் இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸையும் நான் ஃபார்ம் பண்ணியிருந்தேன் கடைசியாக இந்த வாக்கியத்தை கொடுத்துருந்தேன் இதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணது வெண்ட் இட் ஹி ஃபைண்ட் அவுட் தட் ஹி வாஸ் கில்ட்டி அப்படிங்கிறது இப்போ இது கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படின்னா ரெண்டு விதத்தில் வந்து எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது ஒரு பக்கம் அந்த ஹாப்பி வந்து முழுமையாக அனுபவிக்காத ஒரு சூழ்நிலையும் வருது ஹாப்பி என்னென்னு ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தது அது ரெண்டுமே கரெக்டு நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு வகையிலையும் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க சில பேர் வந்து அந்த ஒரு சில அந்த இடையில உள்ள அந்த கமா மாதிரியான மிஸ்டேக்ஸ் அது ரொம்ப சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அது ப்ராப்ளமே இல்லை அது நம்ம சரி பண்ணிடலாம் எனக்கு எதில் ஹாப்பி இல்லைன்னா கவலை வருதுன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கிளாஸை வந்து நவத்திட்டு போயிட்டுருக்கோம் இன்னும் சில பேருக்கு ஆக்சிலரி வப்புனா என்னன்னே தெரியல ஏன் சார் நீங்கள் வந்து டெட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க இப்போ தான் வந்திருக்காங்களா இல்லை நடத்துனது புரியலையா அதனால தான் போன க்ளாஸ்லேயே நான் வந்து சொன்னேன் செய்து டவுட்டு எதுவும் இருந்தால் ஓப்பனாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சரியா கேளுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த க்ளாஸ் போயிட்டு நான் வந்து இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சரை வந்து கிளியர் பண்ணிடுவோம் நீங்களாம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம அவர் சொன்னது அப்படின்னு இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வேபா ஆக்ஷன் வேபாவும் சில பேர் பார்த்துருக்காங்க பி வேபாவும் சில பேர் பார்த்துருக்காங்க ரெண்டுமே கரெக்டுங்க ஃபென்டாஸ்டிக் ஏன் சொல்கிறேன்னா அவர் அந்த நிலையில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அது பி வேபாவும் சொல்லலாம் ஆக்ஷன் வேர்பாவும் சொல்லலாம் சரிங்களா அது வந்து ரெண்டுக்குமே வந்து அந்த சூழ்நிலை வாக்கியம் வந்து கரெக்டாக இருக்கும் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவர் சொன்னது சரிதான் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ரெண்டு வகையில் சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஹிசட்டு

வென் டி திங்க் என்ன எப்போது நினைத்தீர்கள் நீங்கள் எப்போது நினைத்தீர்கள் என்னத்தை நினைச்சிங்க அவர் அவர் சொன்னது சரிதான் என்று அப்படிங்கிறப்ப தட் ஹிசு அல்லது வாஸ் சரியா ஒரே ஒருத்தவங்க வந்து எப்படி போட்டுருந்தாங்கன்னா ஹிசட் வாஸ் ரைட்னு போட்டுருந்தாங்க அது தப்பு ஏன்னா ஹீக்கு பத்த பக்கத்தாப்புல ஒன்று ஆக்ஷன் பாஸ்டன்ஸ்ல வரணும் இல்லைன்னா பி வேபு பாஸ்டன்ஸ்ல வரணும் ரெண்டுமே சேர்ந்து பாஸ்டன்ஸ்லயும் பி வேப்பும் பாஸ்டன்ஸ்ல வராது இதுவும் சே ஆக்ஷன் பாஸ்டன்ஸில் வராது ஓகேவா அதனால இது ஓகே இப்போ நம்ம போன கிளாஸ் சொன்ன மாதிரியே வெண்ணுடைய பகுதி முடிஞ்சிருச்சு எப்படி கேள்வியாக முடிந்து விட்டது வெண்ணெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய நம்ம பார்க்க இருக்கிறோம் எக்ஸ்கூஸ் மீ சரி இப்போ நம்ம வந்து வெண்ணு வந்து கொஸ்டின்ங்கிற அந்த சப்ஜெக்டில் தான் நம்ம பார்த்து பாட்டி இருக்கோம் அதோடைய இன்னொரு பொருள் அது எல்லா கேள்வி வார்த்தைக்குமே இன்னொரு பொருளும் இருக்குது அதை நம்ம இன்னும் பார்க்க இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம வெண்ணுக்கு அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வேறுங்கிற கொஸ்டின் ஃபார்மேஷன் வேருக்கு போகிறதுக்கு முன்னாடி அடிப்படையில் வாக்கிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தொட்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாருக்கும் அது தெரியணும் புரியணுங்கிறதுனால ஆகையினால இந்த ஒரு கிளாஸ் தான் இருக்கும் ஆகையினால சப்ஸ்கிரைப் அவங்க பார்க்குறவங்க தொடர்ந்து பார்க்குறவங்க இதாகாதீங்கிறேன் டெம்ட் ஆகாதீங்க சொல்லணும்ல இப்போ கோங்கிற வேர்பு தான் நான் எடுத்துக்கிட்டேன் பொதுவாக இதுக்கு என்ன தமிழ் வார்த்தை போ அல்லது செல் சென்று வா அப்படிங்கிற அந்த பொருள் கொண்டது ரைட்டு நான் திருச்சிக்கு செல்கிறேன் நான் திருச்சிக்கு செல்கிறேன் வாக்கிய அமைப்பு சரிங்களா நான் வந்து இது ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் வழக்கமாக திருச்சிக்கு செல்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த சென்டென்ஸை நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க சொல்லப்போனால் இது ஒரு ரீகால் மாதிரி ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கும் இது வந்து கொஸ்டின் இருக்குது போன கிளாஸ் மாதிரியே அந்த கிளாஸில் கொஸ்டின் இருக்குது சொல்லுங்கள் உங்களுக்கு டைம் தரேன் ஐ கோ டு ட்ரிச்சி கரெக்டா ஐ கோ டு ட்ரிச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வழக்கமாக திருச்சிக்கு சென்று கொண்டே செல்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் சரி இப்போ நான் இதில் என்ன கேக்குறேன்னா கேட்குறேன்னா நான் திருச்சிக்கு செல்கிறேனா வழக்கமாக திருச்சி போறேன்னா யார் சொன்னதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது நான் திருச்சிக்கு செல்கிறேனா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இந்த ஐ கோ டு திருச்சிங்கிற இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனுடைய டெக்னிக்கல் ஃப்ரேம் எப்படி இருக்கும் ஐ டு திருச்சி இது டெக்னிக்கல் ஃபார்ம் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபார்ம்னு சொல்கிறது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது இது எப்படின்னா இது நம்ம பேசுகிறோம் இலக்கண முறை முறைப்படி இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா நம்ம எப்படி என்று நான் சொல்கிறேங்கிறதுக்கு நான் அப்படின்னு சொல்கிறேன் நான் இன்னுன்னு நம்ம சொல்லுவோம் துயர் தமிழில் என்றுன்னு நம்ம வந்து சுத்தமாக சொல்லணும் அந்த மாதிரிலாம் யாரும் பேசிக்கிட்டு வழக்கத்தை மாறும் அதுபோல் இந்த கோங்கிற வந்து டூ கோங்கிறது தான் டெக்னிக்கல் ஃப்ரேம் கிராமட்டிக்கல் ஃப்ரேம் இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் வ திருச்சிக்கு செல்லை செய்கிறேன்னு அர்த்தம் அந்த செல்லை செய்கிறேன்னு சேர்த்து தான் செல்கிறேன்னு வருது செல்லுங்கிற நார்மல் வேபும் டூங்கிற இந்த வேபுக்கு வந்து செய்கிறேன் அப்படிங்கிற அந்த பொருள் ரெண்டும் சேர்ந்து தான் செல்லை செய்கிறேன் அப்படின்னு பொருள் வருது ஆனால் நம்ம சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் செல்கிறேன்னு பொருள் வைக்கிறோம் இதெல்லாம் நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ம் புதுசாக வரவங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் அப்போ இப்போ இப்போ நான் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா நான் திருச்சிக்கு செல்கிறேங்கிறதுலேருந்து தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் திருச்சிக்கு செல்கிறேனா அப்படின்னு கேள்வி அமைக்கிறேன் கேள்வி அமைச்சா என்ன வரும் ஆம் நான் திருச்சிக்கு செல்கிறேன்னு இந்த பதில் வரும் அப்போ இந்த கேள்வியிலேருந்து இந்த பதில் வரும் இந்த பதில் இந்த கேள்வி வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டெக்னிக்கல் ஃப்ரேமில் உள்ள டுவையும் ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் இன்டர்ச்சேஞ்சினா இடமாற்றம் செய்கிறேன் டுவை கோ டு திருச்சி கரெக்டா கரெக்டாக தப்பா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்தது பாருங்க இது பாசிட்டிவ் ஓகேவா இப்ப நம்ம நெகட்டிவ்க்கு போவோம் நான் வழக்கமாக திருச்சிக்கு செல்வதில்லை மதுரை தான் போறேன் திருச்சிக்கு நான் வழக்கமாக போறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நான் அதெல்லாம் சொல்லல திருச்சிக்கு நான் செல்லவில்லை இது வழக்கமாக அப்படிங்கிறப்ப வழக்கமாகண்டாலே ஐ டோன்ட் ஐ டூ வரணும் செல்லவில்லைன்னு நெகட்டிவ்ல வர்றதுனால டூ பிளஸ் நாட் வந்து டோன்ட் டோன்ட் ஐ டு திருச்சி சரியா ரைட் இப்போ அடுத்த கேள்வி என்ன என்னுடைய இது வந்து நான் திருச்சிக்கு வழக்கமாக செல்லவில்லையா யார் சொன்னதுங்க வார வாரம் போயிட்டு வந்துடுவேன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் மட்டும் தான் நான் வருவேன் எனக்கு சரியா யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க வார வாரம் நான் போயிடுவேன் நான் வழக்கமாக திருச்சிக்கு செல்லவில்லையா அப்படிங்கிறப்ப டோன்ட் ஐ கோ டு திருச்சி புரியுதா இந்த ஃபார்மேஷன் இது கம்ப்ளீட்டா வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கரெக்டா இப்போ நம்ம பார்க்கும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கேள்விகள் பெரும்பாலும் பாஸ்டன்ஸ்ல தான் அமைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சப்ஜெக்டே அதுதான் இருந்தாலும் நாம் அதே சமயத்தில் நம்ம இதையும் பார்த்துக்கணும்ல நான் திருச்சிக்கு சென்றேன் செய்து முடித்த ஒரு செயல் எப்படி சொல்றது ஐ வென் டு ட்ரிச்சி கரெக்டாக இதனுடைய டெக்னிக்கல் ஃபிரேம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐ டிட் கோ டு ட்ரிச்சின்னு அர்த்தம் புரியுதுங்களா செவ்வானம் செம்மை ப்ளஸ் வானம் வரி தி வெண்ட்டுங்கிற பாஸ்டன்ஸ் வர்பை பிரித்தோம்னா டிட் டு ப்ளஸ் கோவாக மாறும் அப்போ இதிலேருந்து நான் திருச்சிக்கு சென்றேனான்னு கேள்வி அமைச்சா நான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும் இந்த இதுக்கு பேர் ஆக்சிலரி வேபுங்க இதுதாங்க ஆக்சிலரி வேபு சரிங்களா இதையும் நான் சப்ஜெக்டையும் சேஞ்ச் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கொஸ்டின் வந்துடும் ஒரு தானே நான் திருச்சிக்கு சென்றேனா அப்படின்னு கேட்டேன்னா டிடை ட்ரிச்சி கரெக்டாக இல்லையா புரியுதா இல்லையா சரியா இதை நெகட்டிவ் ஃப்ரேம் பார்த்துருவோமா அதே சிம்பிள் பாஸ்டன்ஸில் இந்த கேள்வி நெருங்கிடுச்சு நே கேள்வி நான் இதில் கேட்க மாட்டேன் அதாவது சென்றேன் நான் விளையாண்டு கேள்வி என்னோட கேள்வியே வேற நான் திருச்சிக்கு செல்லவில்லை நெகட்டிவில் சொல்கிறேன் நான் போன வாரம் திருச்சிக்கு போகலை அப்படின்னு சொல்கிறேன் வழக்கமாக உள்ளது கிடையாது நான் போன வாரம் திருச்சிக்கு செல்லவில்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ஐ கோ இன்ட் ட்ரிச்சி கரெக்டாக இல்லையா ஓகே நீ அதிர்ச்சியாக கேட்குறீங்க நான் போன வாரம் திருச்சிக்கு போகலையா நான் போனேங்க யார் உங்களுக்கு சொன்னேன் நான் போனேன் அங்கே தான் திருச்சிக்கு போனேன் திருச்சிக்கு போயிட்டு அங்கே பஜாருக்கெலாம் போய் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு லாக்டவுனுங்கிறதுனால அங்கேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ டிடின்ட் ஐ இந்த ரீப்ளேஸ் பண்ணுறோம் இதையும் இதையும் ரீப்ளேஸ் இல்லை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் டிடின்ட் ஐ கோ டு ட்ரிச்சி இன்டர்ச்சேஞ்சினா என்னங்க இடம் மாற்றுதல் உள்ளுக்குள்ளேயே இடம் மாற்றுதல் டிட்டை தூக்கி ஐயில் போடுறோம் ஐயை தூக்கி அந்த ஐய தூக்கி இங்க போடுறோம் ஓகேவா அதான் இப்படி ஆயிருக்கு சரி என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இவ்வளவையும் நடத்திட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க போறேன் இப்ப நான் மூணு வாரமா வந்து உங்க வீட்டுக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன் உங்க ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட சொல்றாரு போன ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் அதுக்கு போன ஞாயிற்றுக்கிழமையும் வந்தேன் அப்ப கூட மதியான டயத்தில் வந்தேன் அதுதான் அர்ஜென்ட்டு வர்ற வழியில் கரெக்டாக ஒரு சின்ன ஒரு பண தேவை வந்துச்சு அதான் நான் உன்ட்ட பணம் கொடுத்து வச்சுருந்தேன்னா ஒரு ஐயாயிரூவா வாங்கலான்னு வந்தால் அப்படியே நீ இல்லை அதுக்கு முதல் வாரம் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தால் அப்படியே நீ இல்லை இந்த தடவை வந்து ஒரு வெள்ளிக்கிழமையே வந்து உங்கள்கிட்ட வந்து காலையில் கேட்குறாரு அவர் என்ன கேட்குறாருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் எனக்கு நீங்கள் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும் எல்லாருக்குமான கேள்வி இந்த கேள்வி வந்து புதுசு புதுசாக வர்றவங்க பழைய ஆள் அதெல்லாம் கிடையாது இப்போ வச்ச கேள்வி எல்லாருக்கும் உண்டான கேள்வி சரியா நீங்கள் பதில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் தயவு செய்து சந்தேகம் இருக்கிறவங்க தாராளமாக கேளுங்க நமக்கு வேகமாக போகணும்னா அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அகையா சரியா டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிடுவோம் இது வரைக்கும் உள்ள எல்லா கமெண்ட்ஸையும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் யாருக்கும் இந்த டவுட்ஸ் மீன்ஸ் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் டவுட்ஸ் மேற்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்